Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim. Amma ba'd. Faqad qala Allah taala fil Qur'anil karim, innallaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina nabina maulana Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. உலகத்தை படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவாதவர்களையும் அதை விட்டு வழுகாமல் வாழ வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நறுகுணத்தின் தாயகம் கண்மணி நாயகம் ஈருலக ரட்சகர் கூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுக்காகவும் அவர்களுடைய மார்க்கத்திற்காகவும் தங்கள் இரத்தங்களை வேர்வையாக சொட்டவிட்டு ஈட்டி முனையில் நின்றாலும் ஈமான இழக்க மாட்டோம் என்று மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாவிற்காக காலையிலிருந்து மாலை வரை பசித்திருந்து தாகத்திருந்து நோன்பு நொறுக்கக்கூடிய நிலையிலே ஏதாவது குறைபாடுகள் தவறுகள் இருந்தால் அல்லாஹுத்தால் அதை மன்னித்து நம்முடைய நோன்பை பரிபூர்ண நோன்பாக ஏற்றுக்கொள்வானாக. எப்படி மற்ற மாதங்கள் இல்லாமல் இந்த மாதத்தில் மட்டும் அதிகமான வணக்க வழிபாடுகள் செய்கின்றோமோ, அதிகமான குர்ஆன்கள் ஓதுகிறோமோ, எப்படி பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோமோ, அதே போல் மற்ற மாதங்களிலும் அல்லாஹுத்தால் அதிக வழிபாடுகளை செய்து பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது அவ்வளவு ரஹமத்துன் இத்துக்கும் இனன்னார் என்று சொல்லித் தருவார்கள். முதல் பத்து ரஹமத்துடைய பத்தாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த பத்தை நாம் கடந்து விட்டோம். அவுசத்துஹு இரண்டாவது பத்து, நடு பத்து அது மகஃபிரத்துடைய பத்தாக இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். பாவ மன்னிப்பு கேட்பதற்காகவே அல்லாஹுத்தாலா உங்களுக்கு அந்த பத்து நாட்களை கொடுத்திருக்கிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த பத்து மாதத்தை நாம் அடியெடுத்து வைத்து அதில் இரண்டு நாட்களை கடந்துவிட்டு மூன்றாவது நாட்களிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அப்ப அல்லாஹுத்தாலா ஒரு பத்து நாட்களை ரஹமத்துடைய நாட்களாக தந்தான், ஒரு பத்து நாட்களை பாவ மன்னிப்பு கேட்பதற்காக மட்டுமே தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பாவ மன்னிப்பினுடைய அருமை அதனுடைய பலனை நாம் முதலில் விளங்க வேண்டும். நாம விளங்கினோமோ இல்லையோ சைத்தான் நல்லா விளங்கி வச்சிருந்தான். அல்லாஹுத்தாலா ஆதம் நபிக்கு சஜதா செய்யாமல் இருந்த சைத்தானை தூக்கி வீசிய போது சைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்டானா, ரப்பே நீ என்னை தூக்கி வீசியதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கியாமத்து நாள் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும், நான் உயிரோடு இருந்து உன்னுடைய அடியார்கள் கியாமத்து நாள் வரை வருபவர்களை எல்லாம் நான் வழி கெடுக்க வேண்டும் அல்லாஹ்ட்ட கேட்டான் சைத்தான். அல்லாஹ் சொன்னா தாராளமா வழி கெடுத்துக்கோ போ, தூக்கி போட்டான். அப்ப ஆதம் நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, ரப்பே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்ல, கொஞ்ச நேரம் தான் என் கூட இருந்தான், உடனே பழத்தை சாப்பிட வச்சான், என்னையே பாவம் செஞ்சு வச்சுட்டானே, நீ காமத்து நாள் வரை சைத்தான விட்டு வச்சின்னு சொன்னா என் சந்ததியினுடைய நிலைமை என்ன ஆகுற அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் கூட இருந்தா பழத்தை சாப்பிட்டுட்டானே, காமத்து நாள் வரை உயிரோட விட்டின்னு சொன்னா எல்லாம் செய்யறதுக்கு உண்டான சக்தியும் நீ கொடுத்துட்ட, அப்ப என்னுடைய சந்ததியினுடைய நிலைமை என்ன ஆகும்? ஆதம் நபி கேட்டவன அல்லாஹுத்தாலா சொன்னான், ஆதம் நபியை பார்த்து, ஆதமே உன்னுடைய அடியார்களை வழி கெடுக்கக்கூடிய, என்னுடைய அடியார்களை வழி கெடுத்து உன்னுடைய சந்ததியர்களை பாவம் செய்ய வைக்கக்கூடிய வேலை மட்டும்தான் சைத்தானுடையது, ஆனால் கியாமத்து நாள் வரை அவர்கள் கையேந்தி கேட்டால் அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், உன்னுடைய சந்ததியினுடைய ஒரு சொட்டு கண்ணீர் நரகத்தினுடைய நெருப்பை அணைத்துவிடும் ஆதமே என்று அல்லாஹுத்தால ஆதம் நபியை பார்த்து சொன்னான். அப்ப இந்த சைத்தானுக்கு தெரிந்தது தௌபாவினுடைய மகிமை, பாவ மன்னிப்பினுடைய மகிமை. ஒரு ஹதீசு கூட வரும், முஆவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் வருது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விஷயத்தை பற்றியும் ஹதீஸ் வருது. தஹஜ்ஜுத் தொழுகை நம்மளா கேள்விப்பட்டிருப்போம்,
தஹஜ்ஜத் தொழுகை தொழுகாமல் படுத்திருப்பார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மனிதர் எழுப்புவார், வேகமாக பறக்க எந்திரிப்பார்கள். நீ யார் என்று கேட்பார்கள். நான் தான் ஷைத்தான். ஷைத்தானா? தஹஜ்ஜத்துக்கு எழுப்பக்கூடிய அளவுக்கு நல்லவனாயிட்டியா? இல்லை இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் உன்னை தூங்க வச்சுட்டேன். ரெண்டு மாதங்கள் நீ அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டீர்கள். ஒரே ஒரு நாள் தஹஜ்ஜத்தை விட்டதற்காக இரண்டு மாத காலங்கள் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டீர்கள். அதனால் உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்துருச்சு. நீ ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுதா கூட அவ்வளவு நன்மை வந்திருக்காது. நீ ரெண்டு மாதங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்து விட்டீர்கள். அதற்கு பதிலாக நீ தஹஜ்ஜத் தொழுதுட்டு போங்கண்டு ஷைத்தான் எழுப்பிய வரலாறு நமக்கு சொல்லி தருவார்கள். அப்ப பாவ மன்னிப்பு கேட்பதனுடைய மகத்துவத்தை முதலில் நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸிஹிம் தக்ரல்லாஹ ஃபஸ்தகஃபிரு லிதுனூபிஹிம். நல்லவர்கள் இருக்கின்றார்களே, பாவத்தை செய்வார்கள், பாவத்தை செய்வார்கள், பாவத்தை நினைத்து தக்ரல்லாஹ ஃபஸ்தகஃபிரு லிதுனூபஹும், அல்லாஹ்வை நினைத்து நான் பாவம் செய்து விட்டேன் ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். நாங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ்வை தவிர வேறு ஆறால் மன்னிக்க முடியும் என்று அவர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹு தஆலா பாவம் செய்த நல்லடியார்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுவான். பாவம் செய்வார்கள், பாவத்தை நினைத்து என்னிடத்திலே அவர்கள் இறையஞ்சுகின்ற போது, பாவம் மன்னிப்பு கேட்கின்ற போது, நான் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவமே செய்யாமல் இருப்பதற்கு நாம் ஒன்றும் மலக்குமார்கள் கிடையாது. அது மலக்குமாருடைய வேலை. பாவமே செய்யக்கூடாது என்றால் அது மலக்குமார்களால் மட்டும்தான் முடியும். மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அதிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அத்தவாபூன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவம் செய்த பாவிகளிலேயே சிறந்தவர்கள். பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு தான். யாருடைய பாவத்தை நான் மன்னிப்பேன், யாருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன். அல்லாஹு தஆலா தொடர்ந்து இரண்டு வசனத்திலே சொல்லுவான், இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன சூஅ பிஜஹாலதி. பாவம் செய்து விடுவார்கள், அறியாமையிலே நான் பாவம் செய்து விட்டேன். மனிதனுடைய இயல்புதான், பாவம் செய்து விட்டு உடனே அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். ஃஉலாயிக யதூபூனல்லாஹ சும்ம யதூபூன மின் கரீப். சமீபத்திலேயே பாவத்திற்கு மன்னிப்பை கேட்பார்கள். இன்றைக்கு பாவம் செய்துவிட்டால் இன்றைக்கோ அல்லது இந்த வாரத்திலேயோ அல்லது இந்த மாதத்திலேயோ அல்லது இந்த வருடத்திலேயோ அந்த தரத்தில் தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். ஒரு வருட காலங்கள் தொடர்ந்து பாவம் செய்துவிட்டே வந்தோம். மகப்பிறத்துடைய 10 கிடைத்திருக்கிறது. அந்த இறுதியிலே நாம் இருக்கிறோம். இதை தவறவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்வதைப் போல பாவ மன்னிப்பு கிடைக்காது என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே நாம் எல்லாம் சேர்ந்து விடுவோம். அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொன்னான், பாவத்தை அறியாமல் செய்து விடுவார்கள், மறந்து செய்து விடுவார்கள், செய்த பாவத்தை நினைத்து சமீபத்திலேயே அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். ஃஉலாயிக யதூபுல்லாஹ அலைகும், அவர்களுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஃபலைஸத்தி தௌபா, இவருடைய தௌபாவை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுக்கு தௌபா கிடையாது. யார் தெரியுமா? லில்லதீன யஅமலூன சையாத்தி ஹத்தா ஹலர அஹதுகுமுல் மௌத். மௌத் வரைக்கும் பாவம் செய்யறது. நமக்கு என்ன பாவம் செய்யறது? நம்ம தான் தொழுகிறோமே, நமக்கு என்ன கவலை? நாம தான் நோன்பு நோக்கிறோமே, நமக்கு என்ன கவலை என்று தாராளமாக மௌத்து வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். பாவம் செஞ்சுட்டு கால இன்னி துபுத்துல் ஆண், மௌத்துடைய நேரத்திலே கால்கள் பின்னக்கூடிய நேரத்திலே உயிர்கள் தொண்டையை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான். அவனுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வருட காலங்கள் பாவங்களை செய்துவிட்டு பாவத்தினுடைய அந்த வருடத்தினுடைய கடைசியிலே மகஃபிரத்துடைய 10 நாம் எல்லாம் அமர்ந்து இருக்கிறோம். இதை தவறவிட்டோம் என்று சொன்னால் நம்ம யாராலும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. அப்ப பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே இதெல்லாம் பாவம் என்று சொல்வதற்கு வாய் கூசிய பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்மை கடந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு காலத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கோம் என்று சொன்னால் அப்ப நாம எப்படி பாவம் மன்னிப்பு கேட்கணும்னு யோசிச்சு பாருங்க. நான் தான் கரெக்டா தொழுதுறேன், 5 தொழுதுறேன், நான் தான் நோன்பு வச்சிடுறேன், எனக்கு என்ன கவலை இருக்கிறது? நான் என்ன பெரிய பெரிய பாவம் கொலையா செஞ்சுட்டேன், நான் ஏன் கவலைப்படணும்? கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய காலத்திற்கு பிறகு
என்னோடு நபுவத் முடிந்து விட்டது, என்னுடைய காலத்திற்கு பிறகு ஒரு மனிதர் நபியாக வர வேண்டும் என்று சொன்னால் அது உமர் இப்னுல் கத்தாபிற்கு தான் தகுதி இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். உலகத்திலே வாழ்கின்ற போது சொர்க்கத்தால் சோபனம் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தியால் விஷம் தடவப்பட்ட கத்தியால் வயிற்றிலே குத்தப்பட்டு குடல்கள் எல்லாம் வெளியே தொங்கப்பட்ட நிலையிலே தங்களுடைய மகனாருடைய மடியிலே படுத்துக்கொண்டு கத்தியினுடைய வழியை விட அந்த விஷத்தினுடைய வழிதான் என்னால் தாங்க முடியவில்லை மகனே என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சோபனம் சொல்லப்பட்ட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கதறிக்கொண்டிருக்கின்ற போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்ப்பதற்காக வருகின்றார்கள். வந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், உமரே நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுடைய வார்த்தையை அல்லாஹு தஆலா வகியாக அனுப்பினான், உங்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொண்டு நபியால் சோபனம் சொல்லப்பட்டீர்கள், நீங்க ஏன் கவலைப்படணும் உமரே, நீங்க கவலைப்படாதீங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுது கொண்டே சொன்னார்களாம், இப்னு அப்பாஸே உங்களுடைய இந்த சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தையெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த சொர்க்கத்தை கொண்டு சோபனம் அல்லாஹு தஆலா உங்க வார்த்தை ஏத்துக்கிட்டான் அந்த வார்த்தைலாம் எனக்கு தேவையில்லை, உயிர் போகக்கூடிய நேரத்திலே இருக்கிறேன், என்னுடைய உள்ளத்தை நடுங்க வைக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்கள் இப்னு அப்பாஸே, என்னுடைய உள்ளங்கள் வலிக்கக்கூடிய வார்த்தையை சொல்லுங்கள் இப்னு அப்பாஸே. உடனே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்களாம், உமரே வணக்கத்திலே உங்களை யாரும் மிஞ்ச முடியவில்லை, கொடுக்கக்கூடிய அளவிலே உங்களை யாரும் மிஞ்சவில்லை, கொடையாளியா நீங்கள் தான் சிறந்திருந்தீர்கள், வணக்க வழிபாடுகளா நீங்கள் தான் சிறந்திருந்தீர்கள், எல்லாம் செஞ்சிட்டீங்க, கடைசி நேரத்தில் உங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்காவிட்டால் ஒரு வார்த்தை, கடைசி நேரத்திலே உங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்காவிட்டால் உங்க நிலை என்னவாகும் முறை என்று சொன்னதுதான் தாமதம். உடனே தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், என்ன தருமை மகனே, உன்னுடைய மடியில் இருந்து என் தலையை நீ தரையில் வைத்து விடப்பா, நாளைக்கு அல்லாஹு தஆலா உயிர் போகக்கூடிய நேரத்திலே ஷஹீதை கேட்டீர்கள், நான் கொடுத்தேன், அந்த நேரத்திலேயும் தலையை மடியிலே வைத்துக் கொண்டு சுகமாக உயிர் போகிறது, உங்களை மன்னிக்க மாட்டேன் என்று என்னை பார்த்து ரப்பு சொல்லிட்டா நான் கை சேதப்பட்டு விடுவேனே, என்னுடைய தலையை கீழே இறக்கி வைத்து விடுங்கள் மகனே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்கின்ற காலத்திலே நாயகத்திற்காக எல்லாத்தையும் கொடுத்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய மார்க்கம் சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் உமர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் வரை காபத்துல்லாவிற்குள் சந்தோஷமாக எங்களால் தொழ முடியாது, ஆளாளுக்கு எங்களை அடிப்பாங்க, என்னைக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றார்களோ நாங்கள் சந்தோஷமாக வணக்க வழிபாடுகளை செய்தோம் என்று சஹாபாக்கள் சர்டிபிகேட் கொடுக்கிற அளவிற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் அந்த இபாதத்தை நம்மளால செய்ய முடியுமாங்க, யோசிச்சு பாருங்க, அவ்வளவு இபாதத்தையும் செஞ்சுட்டு அவ்வளவு நன்மையையும் செஞ்சுட்டு சொர்க்கத்தால் சோபனம் செல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசி நேரத்தில் என்ன சொன்னாங்க, என் பாவத்தை ரப்பு மன்னிக்காவிட்டால், யோசித்து பாருங்கள், அந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை நமக்கு படிப்பனையாக இருக்க வேண்டும். ஒரு வருடத்துடைய பாவத்தை செய்துவிட்டு மகப்பிறத்துடைய பத்து நமக்கு கிடைத்திருக்கிறது, நாம் தவற விட்டு விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷர் வந்தார் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். சரி பரவாயில்ல, இஸ்தக்ஃபிரு ரப்புக்க, உங்களுடைய ரப்பிட்ட போய் என்ன செய்யுங்க, நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க. சரி போயிட்டாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக பாவ மன்னிப்பு செஞ்சிட்டாங்க, நாளைக்கு வர்றாங்க, யார ரசூலுல்லாஹ் மறுபடியும் அது தப்பு செஞ்சிட்டேன் நாயகமே, பரவாயில்ல இஸ்தக்ஃபிரு ரப்புக்க, போங்க உங்கள் ரப்பிட்ட போய் தௌபாச்சிங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. மூன்றாவது நாள் வர்றாங்க, நான்காவது நாள் வர்றாங்க, தொடர்ந்து வர்றாங்க. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு ரப்பக ஹத்தா யகூன ஷைத்தான் வஹுவ மஹ்சூர், தாராளமாக பாவம் செஞ்சிட்டீங்களா, கேட்டுக்கிட்டே இருங்க, சைத்தான் நிராசை அடையும் அளவிற்கு உங்கள் ரப்பிட்டே கேளுங்க, ரப்பின் மீது உங்களுடைய நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், தாராளமாக பாவம் செய்தீர்களா, தாராளமாக ரப்பிட்டே கேளுங்க, அவங்களை மன்னிப்பாண்டு பெருமானார் சொன்னார்கள். ஆனால் அந்த பாவம் செய்த அடியானை அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு விரும்புகிறான் தெரியுமா, ஒரு பாவிக்காக, ஒரு பாவம் செய்த பாவிக்காக அல்லாஹ் தன்னுடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபித்துக் கொண்டான். வரலாறு இருக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ்ட்ட உமர் ரலியல்லாஹு தஆலாவும் வேமா வர்றாங்க, யார ரசூலுல்லாஹ், வெளியே ஒரு மனுஷர் நிற்கிறாரு, அவர் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன் எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும்னு கேட்குறாரு, அது என்ன பாவம் நீங்க கேளுங்க யார ரசூலுல்லாஹ்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவும் வந்தாங்க. உடனே ரசூல் அந்த மனுஷனை கூப்பிடுங்க, எப்படி என்ன பாவம் செஞ்சிட்டாரு, என்னப்பா பாவம் செஞ்ச, யார சூழல்லா என்னுடைய பாவத்தை சொல்வதற்கு வாயு பூசுகிறது நாயகமே, எப்பா உன் பாவம் பெருசா வானம் பெருசா, இல்லை யார சூழல்லா வானத்தை விட என் பாவம் தான் பெருசு, பூமி பெருசா உன் பாவம் பெருசா, பூமியை விட நான் செஞ்ச பாவம் தான் யார சூழல்லா பெருசு, எல்லாத்தையும் கேட்டு ரசூல்லா கடைசியில் கேட்டாங்க, உன் ரப்பு பெருசா உன் பாவம் பெருசா,
என் பாவத்தை விட என்னுடைய ரப்புதான் பெரியது என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவத்தை மன்னிக்க கூடியது ரப்புடைய பொறுப்பு, நீ என்ன பாவம் செய்தாய் சொல் என்று கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வேலை என்ன தெரியுமா, திருட்டு தொழில், நான் எதை திருடுவேன்னு சொன்னால் கபூர்ஸ்தானை அடக்கிட்டு போனதுக்கப்புறம் கபூரை தோண்டி அந்த கஃபன் துணியை எடுத்து வியாபாரம் செய்வேன், அதுதான் என்னுடைய தொழில். நான் தொடர்ந்து ரொம்ப பல வருடங்களாக நான் இதை செய்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் ஒரு கபூரஸ்தானை அடக்கிவிட்டு மனிதர்களெல்லாம் சென்ற உடனே கபூரை தோண்டினேன். உள்ள ஒரு பெண்மணியினுடைய கபூர், ஒரு பெண்ணுடைய கபூர். என்ன நினைத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. யார சூழல்லா, அந்த பெண்ணிடத்திலே தவறாக நடந்து விட்டேன். ஒரு மையத்து அழகா இருந்துச்சு, கஃபனுக்காகத்தான் போன, வேற நோக்கம் இல்லை. யார சூழல்லா, அந்த பெண்ணை பார்த்த உடனே என்னை அறியாமல் தவறு செய்து விட்டேன். தவறு செய்து விட்டு பயத்தோடு வெளியே வருகின்ற போது அந்த கபரில் இருந்து ஒரு சவுண்ட் வந்தது. யார சூழல்லா, ஒரு சப்தம் வந்தது, அடப்பாவி அடப்பாவி, பாவி பாவங்களை செய்து விட்டு என்னை சுத்தப்படுத்தி குளிப்பாட்டி பொழு செய்து கபன் செய்து பரிசுத்தமான உலகத்திற்கு அனுப்பி வைத்தார்களே, என்னை பாவம் செய்து வைத்து விட்டாயே, என்னை அசுத்தப்படுத்தி வைத்து விட்டாய் என்று ஒரு சத்தம் வந்து விட்டது. யார சூழல்லா, அன்றில் யார சூழல்லா, உங்களுடைய சந்தோஷம் எது, உங்களுடைய விருப்பம் எது, அந்த பக்கம் திரும்பிக் கொள்ளுங்கள், ஒட்டுமொத்த சமூகமும் அதன் பக்கம் தொழுகட்டும். கிபுலாவையே நாயகத்தினுடைய சந்தோஷத்திற்கு ஏற்றவாறு, விருப்பத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா திருப்பி வைத்தான். அந்த ஹபீபு நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ரப்பா அல்லா ரப்பா? ரசூலுல்லாக்கு பயம் வந்துருச்சு, ஏ ரப்பா என்ன பார்த்து இப்படி கேள்வி கேட்கிறான், என்ன படைத்த ரப்பு அவன் தான் எனக்கு ரப்பு. தொடர்ந்து கேட்டுட்டு கடைசியில் கேட்டாங்க ஜிப்ரீல், நீங்கள் பாவத்தை மன்னிப்பவனா இல்லை அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பவனா? உடனே ரசூலா சொன்னாங்க, எல்லா பாவத்தையும் செஞ்சாலும் பாவத்தை மன்னித்து அடியார்களுக்கு ரஹமத்தை கொடுத்த என் ரப்பு தான் எல்லாத்துடைய பாவத்தையும் மன்னிக்கிறான். அப்போ நீங்கள் எப்படி ரசூலுல்லா சொல்லலாம், நீங்கள் எப்படி நியாயமே சொல்லலாம், அவன் எந்த பாவம் வேணாலும் செய்யட்டும் அதை மன்னிக்கக்கூடிய பொறுப்பு அவனிடத்திலே உள்ளது, நீங்கள் எப்படி சொல்லலாம் அந்த மனிதருக்கு பாவம் இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் மூலம் ரசூலுல்லாவை கோபித்து கொண்டான் என்று வரலாற்றிலே பார்க்கிறோமே. ஒரு பாவிக்காக அல்லாஹு தஆலா யாரை கோபித்து கொண்டான், தன்னுடைய ஹபீபு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கோபித்துக் கொண்டான் என்று சொன்னால், கண்ணியத்து கூறியவர்களே, பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு, அதிலிருந்து மீண்டு வருபவர்களை தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அல்லாஹு தஆலா அப்பதான் இந்த வசனத்தை இறக்குனானா, அந்த மனிதரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதும் மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அடியார்களே, பாவம் செஞ்சிட்டேன், அல்லாஹு தஆலா செய்ததெல்லாம் செய்யாம சொன்னதையெல்லாம் செய்யாம பாவமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லை, நீங்க நிராசை அடைஞ்சிடாதீங்க, எவ்வளவு பாவம் வேணாலும் செஞ்சிட்டீங்க, நிராசை அடைந்து விட வேண்டாம். இன்னல்லாக யஃபிரு துனூப, நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்தையும், இன்னல்லாக யஃபிரு துனூப ஜமியா, ஒட்டுமொத்த பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்று சொல்லிட்டு, இன்னஹு ஹுவ கஃபூரு ரஹீம், அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்கெல்லாம் கஃபூர்னு சொல்றானோ, நான் உங்களை பாவத்தை மன்னிக்கிறேன் பாவத்தை மன்னிக்கிறேன் அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்றானோ, கஃபூரோட சேர்த்து ரஹீமையும் சேர்த்துக்கிறான், ரஹீமை சத்துக்கிறான், இறக்க முடிய ரப்பு, நீங்க எந்த பாவம் செஞ்சாலும் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்ப கேட்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதை கேட்பதற்கு உன்னால 10 நாட்களுமே வந்து அடைந்திருக்கிறது, 2 நாட்கள் சென்று விட்டது, 30 நாள் 30 செக் எல்லாம் தந்துட்டான், எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கப்பா, ஒரு செக்கை கொடுத்து எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கொஞ்சாலும் எப்படி போட்டு எடுப்போம், 30 செக்கை கொடுத்துருக்கிறான், 10 செக்கு காலாவதி ஆயிருச்சு, மகப்பீரத்துடைய 10 செக்கில் 2 செக்கு காலாவதி ஆயிருச்சு, இன்னும் 8 செக்கு நம்மள்ட இருக்கு, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், அது நம்முடைய கையில தான் இருக்கு. அப்ப அல்லாஹு தஆலா பாவம் செய்த அடியார்களை விரும்புகிறான் என்று சொன்னால், அப்ப நம்ம எப்படி பாவம் மன்னிப்பு கேட்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த பாவமுமே செய்யாம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பாவம்டா என்னன்னே தெரியாது, வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லா ரசூலுக்காக, வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லாக அல்லாவுக்காக. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஒரு விசேஷமான துவா எனக்கு சொல்லிக் கொடுங்க, யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் துவா எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க நாயகமே. அபூபக்கர் சித்திக்
Umar radhiyallahu ta'ala anhu avargalayavadu ennudaiya kaalathirku piragu nabiyaga vendum endru sonnal adu umarukku thaan thagudhi irukkirathu endru sonna naayagam ennudaiya kaalathileye oruvar nabiyaga vendum endru sonnal adu abubakkar siddiqukku irukkirathu endru sonna abubakkar siddiq radhiyallahu ta'ala rasulallahu poi kettaangala ya rasulallahu oru visheshamana duwa solli kudunga oru special duwa solli kudunga rasulallahu sonnanga allahumma inni lalamtu nafsi Abu Bakre, nih Allah dikelingnya. Allahumma inni lalam tu nafsi luluman kathira. Rabbe, yana kinane ania yang seidi gunte, pawam seidi gunte, jenudie pawatte, bala yagafir dunuba illa ante. Nih matu manika vital, yar manipade, thagafirili, yenne maniti budi ente. Ninggal Rabbe de tule kelingnya, nih Abu Bakre siddi kerali Allahu taala nih abarigale ye permanar sallallahu alaihi wasallam sunnah rentu sunnal. Namude inalamnya illa. Edo anju waktu tolu dite, nih pawi illa solamudima. Allah yaitu kunda, tan itu tulungi ikut opu kulla padum. Rasulullah sallallahu alaihi wasallam sunnah agar, ada nan bor nan ikhielu bodu murai Allah beritle pawa mandi piket kire. Inor hadis sila beri kira de, nur murai ket kire. Yang ketang Rasulullah, pawa seiyeh seiyeh, pawa mandi piket ke ket ke, namuri andes tu yer kira de. Allah Quran ini sulluwan. Pawa mandi piket po orang kala Allah utala koduka kudu balan kala ina dari yuma, nari Allah utala sulir kah. Pawam seida pabi ki Allah utala koduka kudiye balan Allah utala Quran la oru moonra mattum solra na moonra namakku innikku thevappadudhu Allah utala solra pavam seida adiyargal pavam senjittu pavam mannippu ketkindra bodhu mudhalavadhaga Allah utala solra nammala solrama illaya vayasa iruchu valibathila irukkum bodhu na evvalavu aarokkiyamaga irundhen odi ulaithen odaga theindhen vayadhaagi vittathu mutti ellam valikkudhu எந்திரச்சு நிக்க முடியல நடக்க முடியல சொல்றமா இல்லையா வயசாயிருச்சு பலமெல்லாம் போயிருச்சு சொல்றமா இல்லையா அல்லாஹ்வு தஆலா சொல்றான் நீங்கள் வயதான நிலையிலே உங்களுக்கு பலன் வேண்டுமா வயதான நிலையிலே நீங்க பலமாக இருக்க வேண்டுமா ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா அல்லாஹ்வு தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகிறான் நபீனா ஹூது அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை பார்த்து சொன்ன வார்த்தையை அல்லாஹ்வு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்வான் யா கௌம் இஸ்தக்ஃபிரூ Yerde kuttat targalé, ninggal istighfar sejinggal, Rabbakum, ya kaum istighfaru Rabbakum, ungul Rabbir itu ninggal taubat sejinggal, summa tubuh jilai ke Yerusalem sama alaikum midrara. Allahu taala Quran ini solra, Nabi Nuhud alaihi wasallam, tangle kuttat targalé partu sunnargal, ninggal Allah berit le taubat sejinggal, pawmanni pikelinggal. Allahu taala ungul kuwanat tilai yerindu rahmatte yerakuwan, alaikum midrara, balatirki mel ungul ku balamai taruwan, balatirki mel ungul ku balatai taruwan. நீங்கள் வயதாகி விட்டது நான் பலகீனமாகி விட்டேன் என்று கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பாவம் பண்ணி கேளுங்க பலத்திற்கு மேல் அல்லாஹ்வு தஆலா உங்களுக்கு பலத்தை தருவான் அப்ப தௌபா செய்தோம் என்று சொன்னால் வயதானாலும் அல்லாஹ்வு தஆலா எழுந்திருந்து ஓடக்கூடிய அளவிற்கு பலத்தை தருவோம் என்று அல்லாஹ்வு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் இரண்டாவதாக அல்லாஹ்வு தஆலா சொல்றான் கஷ்டத்துல இருக்கீங்களா கடல்ல இருக்கீங்களா Rahmatil endi kabel peringgalah Allah utala nek rahmaturi wasni terkamul erkirane kasta peringgalah kabel peringgalah kabel peradinge Nabi na salih kalibu sallam abul tangude kutat targalikke sunna ur warta Allah utala Quran eli sulluan Nabi na salih kalibu sallam ur kutat tarre parto sunna argalah ya kaumi lima tastajilun bi sayyati kabel hasana pawat ella senjikite erkiringgalah நன்மை எல்லாம் விட்டுட்டு பாவத்தை செய்யறதுல போட்டி போட்டு செய்றீங்களே ஏன் அப்படி செய்றீங்க லவுலா தஸ்தக்ஃபிரூன அல்லாஹ் லல்லக்கும் துர்ஹமூன் நீங்க மட்டும் பாவம் செய்யாம பாவம் செஞ்சிட்டு தௌபா செஞ்சீங்கன்னு சொன்னா லல்லக்கும் துர்ஹமூன் அல்லாஹ் تعالی உங்களுக்கு ரஹமத்தை தருவானே ரஹமத்துடைய வாசலை திறந்து வைப்பானே நீங்க பாவம் செஞ்சிட்டு பாவம் மட்டுமே செஞ்சிட்டே இருக்க ஆசைப்படுறீங்களே பாவம் செஞ்சிட்டா தௌபா கேளுங்களே ரஹமத்தை அல்லாஹ் تعالی திறந்து கொடுப்பானே அல்லாஹ் تعالی குர்ஆனிலே சொல்றான் அப்ப பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு பாவம் மன்னிப்பு கேட்டால் நம்முடைய பாவம் தான் அழிகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாவம் மன்னிப்பு கேட்பதால் அல்லாஹ்வு தஆலா தரக்கூடிய பலன்களை நாம் பார்க்க வேண்டும் மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டு கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க நிறைய சஹாபாக்கள் கூட்டம் அப்படியே கூட்டம் எல்லாரோட முகத்திலே பயம் பயந்துகிட்டு ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க ஏன் இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க இல்ல யா ரசூலுல்லாஹ் சூரிய கிரகணம் வந்து விட்டது வரப்போகிறது என்று சொல்கிறார்கள் பயமாக இருக்கிறது அல்லாஹ்வு தஆலா நமக்கு அழிவை தந்து விடுவானோ என்ற பயமாக இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னா பயப்படாதீங்க பொழு செஞ்சிட்டு வாங்க தொழுகுங்க தொழுது முடித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேளுங்க பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் சூரிய கிரகணம் வந்து விட்டு போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களை நோக்கி ஏதாவது ஒரு அழிவு வருகிறது என்று சொன்னால் ஏதாவது கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் நீங்க கவலைப்படாதீங்க கஷ்டம் வருகிறது
பாவம் பாவம் செய்து விட்டோமே நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ்ட்ட நீங்க தௌபா செஞ்சிட்டே இருங்க பாவம் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருங்க அல்லாஹ்வு தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் அல்லாஹ்வு தஆலா இரக்கம் உள்ளவன் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப பாவம் செய்து விட்டு பாவம் மன்னிப்பு கேட்கின்ற போது முதலாவதாக அல்லாஹ்வு தஆலா பயதாகி விட்டது பலன் இல்லாமல் இருக்கிறேன் பயதாகி விட்டது பலகீனமாக இருக்கிறேன் கவலைப்படாதீங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ்வு தஆலா உங்களுக்கு பலத்திற்கு மேல் பலத்தை தருவான் பாவம் செய்து விட்டேன் என்னுடைய அல்லாஹ்வு தஆலா ரஹமத்துரே வாசில் அடைத்து விட்டான் கடனிலே இருக்கிறேன் கஷ்டத்திலே இருக்கிறேன் கவலைப்படாதீங்க தௌபா செய்யுங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ்வு தஆலா ரஹமத்துரே வாசிலை திறந்து வைப்பான் ஏதாவது ஒரு அழிவு வந்து விடுமோ நான் அழிந்து விடுவேனோ பாவமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே கவலைப்படாதீங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ்வு தஆலா எந்த அழிவு வந்தாலும் சரி எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி உங்களை அல்லாஹ்வு தஆலா பாதுகாப்பான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான் அப்போ பாவங்கள் செய்த நாம் என்ன செய்ய வேண்டும் பாவம் மன்னிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வருஷம் பாவம் செஞ்சிட்டோம் பாவம் மன்னிப்பு கேட்டோமா இல்லையான்னு தெரியாது ஆனால் அல்லாஹ்வு தஆலா இரண்டாவது பத்தை பாவம் மன்னிப்பு கேட்பதற்காகவே ஸ்பெஷலாக கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் நம்ம அதை தவற விட்டுடக்கூடாது நம்மால் எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு கேட்க வேண்டும் பாவம் மன்னிப்பு அல்லாஹ்வு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான் பல வருடங்களாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்து விட்ட காரணத்தினால் அல்லாஹ்ட்ட தொடர்ந்து பாவம் கேட்டு பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹ் மன்னிக்கவே இல்லை எத்தனை வருஷம் கேட்டாங்க ஆதம் நபி அல்லாஹ் மன்னிக்கவே இல்லையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கடைசியில அவங்க கேட்டாங்க நாம இப்படி கேட்க வைத்தோம் ரப்பனா லலன்னா அன்புசனா வ இல்லம் தகஃபீர் லனா வ தரஹம்னா நகூலன்ன மினல் காசிரீன் ஒவ்வொரு துவாவுலையும் நம்ம ஓதக்கூடிய துவாதான் ஆனா யோசிச்சிருப்போமா அல்லாஹ் சொல்ல ரப்பனா என்னுடைய இறைவா லலம்னா அன்புசனா எனக்கு நானே தீங்கு செய்து விட்டேன் அநியாயம் செய்து விட்டேன் பாவம் செய்து விட்டேன் வை இல்லம் தகஃபீர்லனா நீ மட்டும் என்ன மன்னிக்கலன்னு சொன்னா வ தர்ஹம்னா நீ மட்டும் எனக்கு இரக்கம் காட்டலன்னு சொன்னா நகூன் அண்ண மினல் ஹாசிரீன் நான் நஷ்டவாளி ஆயிடுவேன் ரப்பே என்னை யாரு காப்பாத்துறது நீ தானே மன்னிக்கணும் பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு தான் ஆனால் மன்னிப்பது உன்னுடைய இயல்பாக இருக்கிறது அப்ப நீ தானே மன்னிக்கணும்டு நீங்க மனமுறைக்கு ரப்பிட்ட கேளுங்க அல்லாஹ் மன்னிப்பான் குர்ஆன்ல சொன்னான் உடனே ஆதம் நபி கேட்டவன் அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையா அப்போ பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு ரசூலா சொல்லிட்டான் ஆதமுடைய மகன்கள் எல்லோருமே பாவம் செய்பவர்கள் தான் யாரும் கை தூக்க முடியுமா நான் இதுவரைக்கும் பாவமே செஞ்சது இல்லை அல்லாக்கா தொழுதுகிட்டே இருக்கிறேன் நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கிறேன் சக்காத்தா சதக்காவா வாரி வழங்குறேன் ஒரு பாவம் கூட செய்யலை சின்ன பாவம் தானே அல்லாஹ் மன்னிச்சிருவான் சொல்ல முடியுமா அப்படி நினைப்பவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய இறுதி நேரத்தை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நான் தொழுகிறேன் கொலையா செஞ்சிட்டேன் சின்ன சின்ன பாவம் தானே நான் கொடுக்கக்கூடிய தர்மம் அதை அடைத்து விடும் நான் தொழுகிறேன் அந்த தொழுகையினுடைய நன்மை அதை அழித்து விடும் மறந்து கூட நினைச்சிடாதீங்க மறந்து கூட நினைச்சிடக்கூடாது பாவம் மன்னிப்பு கேட்காமல் கதறாமல் கையேந்தாமல் சுஜூதிலே விழுந்து கேட்காமல் அல்லாஹு தஆலாவை மன்னிக்க மாட்டான் உமர் அலி அல்லாஹு தஆலா அவ்வளவையும் செஞ்சுட்டு கடைசியில் அழுதாங்களா இல்லையா என் உயிர் போகும் நேரத்தில் அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்காவிட்டால் கதறினார்களே அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்மெல்லாம் அப்ப அந்த இறுதி நேரத்துல இருக்கிறோம் ஒரு வருஷத்துடைய பாவத்தை செஞ்சுட்டு பாவம் மன்னிக்கக்கூடிய கடைசியில இறுதியிலே இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நேரத்திலே நாம் அதிகமான பாவம் மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்றான் உலகத்திலே பாவம் செஞ்சுட்டு பாவம் மன்னிப்பு கேட்காமலே இருந்துட்டு கடைசியில பாவம் கேட்டுக்கலாம் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் இருந்தவர்களுக்கெல்லாம் என்ன நிலைமை வந்துச்சு தெரியுமா அல்லாஹ் சொல்றான்னா இல்லை குர்ஆன்ல ஃபகுல்லன் அஹதுனா பி தம்பிஹி நாம உலகத்துல யாரையெல்லாம் பிடிச்சோமோ யாருக்கெல்லாம் அழிவை கொடுத்தோமோ யாரையெல்லாம் தண்டித்தோமோ எதற்காக தண்டித்தோம் தெரியுமா அவருடைய பாவத்தை வைத்து மட்டும்தான் பயங்கரமான காத்தை கொண்டு அழித்தோம் கடலை கொண்டு அழித்தோம் பூமியால் அவர் இழுக்கப்பட்டு அழித்தோம் இப்படி அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே சொல்றான் அவங்க எதுக்கு அழித்தோம்னு சொன்னா பாவம் செஞ்சுட்டு சும்மா சுத்திக்கிட்டே தெரிஞ்சான் பாவம் மன்னிப்பு கேட்கறதே இல்லை அழித்தோம்னு அல்லாஹ் சொல்றான் லையிக்காங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிப்பான் மறந்து கூட நினைச்சிடாதீங்க அல்லாஹ்வு தஆலா நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமல் உங்களை மன்னிக்க மாட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்ப அந்த கடைசியில் இருக்கக்கூடிய நாம் பாவ மன்னிப்புடைய கடைசியிலே மஃபிரத்துடைய பத்துல இருக்கிறோம் இந்த பத்து போயிருச்சுன்னு சொன்னா இதுலயும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னா நம்முடைய பாவம் அழிக்கப்படலன்னு சொன்னா நாம தான் நஷ்டவாளிகள் அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கக்கூடியவர்கள் ரசூலா சொன்னாங்களா இல்லை மெம்பரில் ஏறும்போது யாருடைய பாவம் ரமலானுடைய மாதத்திலே அழியவில்லையோ அவன் கைசேதமாகட்டும் நஷ்டவாளி ஆயிடுவான் ரசூலா சொன்னாங்களா இல்லையா அந்த நிலைமைக்கு நாம் போயிடக்கூடாது அல்லாஹ்வுத்த நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் கடைசியில் ஒரே ஒரு இஸ்திஃபாரை சொல்கிறேன் ரசூலா சல்லாஹ்ஸ்னு சொன்னாங்க ஒரு மனிதர் தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு பாவம் தான் அவனுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது சிறுக்கு செய்யவில்லை அல்லாவிற்கு இணை வைக்கவில்லை வெறும் பாவம் தான் சின்ன பாவமா இருக்கட்டும் பெரிய பாவமா இருக்கட்டும் எந்த பாவமா இருக்கட்டும் பாவம் செஞ்சுட்டு
கவலைப்படுறார், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, பாவம் செஞ்சுட்டேன அல்லாஹ் என்ன மன்னிப்பானா அப்படின்னு கவலைப்படுறவனை பார்த்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்மா அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த கலக்தனி வ அன அபுதுக வ அன அலா அஹ்திக வ வாதிக மஸ்தஅது அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅது அபூலக பி நிஹமதிக அலைய வ அபூலக பி தம்பி ஃபஃபிர்லி ஃப இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. வெளியே போர்டில் எழுதியிருக்கிறேன், சையதுல் இஸ்திஃபார், பெருமானார் சொல்லிக் கொடுத்தாங்க இஸ்திஃபாருக்கெல்லாம் இதான் தலை. இதை யார் ஒரு மனிதன் ஒரு தடவை, பத்து தடவை மூணு தடவை எல்லாம் இல்ல, ஒரு தடவை யார் இதை ஓதுகிறாரோ, காலையிலே ஒரு தடவை ஓதிவிட்டார், இரவுக்குள் அவருக்கு மரணம் வந்துவிட்டால், ஒரு மனிதர் இரவிலே ஓதுகிறார், காலையில் வருவதற்குள் அவருக்கு மரணம் வந்துவிட்டார், நேரடியாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சையதுல் இஸ்திஃபார், இஸ்திஃபாருக்கெல்லாம் தலை. தேவைப்படுபவர்கள் எழுதி கொண்டு பயனடைந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்திஃபாருக்கெல்லாம் தலை, இதை ஒரே ஒரு முறை ஒரு மனிதர் ஓதிவிட்டால் அவருக்கு இரவு வருவதற்குள் மரணம் வந்துவிட்டால் நேரடியாக சொர்க்கத்திற்குள் நுழைவார். இரவு ஓதுகிறார், பகல் வருவதற்குள் உயிர் பிரிந்து விட்டதா, நேரடியாக சொர்க்கத்திற்குள் நுழைவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சையதுல் இஸ்திஃபார் என்ற இஸ்திஃபாரை அதிகமாக இந்த நேரத்தில் நாம் ஓதி ரப்பிடத்திலே அதிகமான பாவ மன்னிப்புகளை கேட்டு ரப்பு மன்னிக்கக்கூடிய அடியார்களாக அல்லாஹு தஆலா நம் அத்தனை பேர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. உயிர் பிரிகின்ற போது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி கனவிலோ நினைவிலோ கண்மணி நாயகத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹு தஆலா நம் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சுன்னத் தொழுகை தொழாதவங்க தொழுதுங்க.